நிசாம் கவிதை எழுதுகிற விவகாரம் கூட நான் இந்த அத்திபூத்தை போல் முந்தி அசீஸ் ஜெனிவாவில் இருக்கக்குள்ள இல்லாட்டி வியன்னாவில் இருக்கக்குள்ள இனி அவர்கிற நட்பு வட்டாரங்களுக்குள்ள பரிமாறப்படுற இமெயில்ஸில் எனக்கும் வந்து சேரும் அவரோட கவிதைகள். வந்த நேரமே நாங்கள் அதை பற்றி பேசிக்கொள்வோம். அதில் நிசாம் நான் ஃபாயிஸ் போலாக்கள் நாங்கள் சட்டத்தரணிகள் வட்டம் எங்களோட கட்சிக்குள்ளே அந்த இப்படியான கவிதைகள் அசீஸுடைய கவிதைகளை அவர் பரிமாறக்குள்ள கதைக்கிற நேரம் கூட நிசாம் எனக்கு தான் கவிதைகள் எழுதுகிற விஷயத்தை சொல்லலை. ஏன்னா அடிக்கடி நாங்கள் எங்களுடைய இந்த அரசியல் முகாமின் நிமித்தம் சந்தித்து கொள்கிற சந்தர்ப்பங்களில் இடையிடையில் இந்த கவிதை சம்பந்தமான அரசியல் அதே நேரம் அவருடைய இந்த கவிதைகளில் நிறைய தத்துவ சாரம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் ஒரு இந்த தத்துவ ஞானிகளோட இந்த ஆன்லைன் இதுகளை போட்டிகளை இதுகளை பார்க்குறோம் நிறைய. சத்குரு பாப்பார், அதே நேரம் இப்போ கிருஷ்ணமூர்த்தி இப்படியான தத்துவ ஞானிகளோட இதுகளை நிறைய கேட்குறவர் பார்க்குறவர் என்றது எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவருடைய கவிதைகளில் இந்த தத்துவ ரீதியான விஷயங்கள் பிரதிபலிக்கிற அதே நேரம் ஒரு முக்தி நிலையை நாங்கள் அவதானிக்கலாம். அவருடைய இந்த ஓயாத சட்டத்துறை வேலைகளுக்கு மத்தியில் இப்படி கவிதை எழுதுறதுக்கும் அவருக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. இப்போ சோழக்கிளி பேசக்குள்ள சொன்னார் கவிதைகள் சொல்லி விட்டு வரல வந்து விட்டு சொல்லுமுண்டார். அது அவருக்கு சரி, அவர் மூத்த கவிஞன், அவருக்கெல்லாம் கவிதை சொல்லிட்டு வராது வந்துவிட்டு தான் சொல்லும். ஆனால் புதுசாக எழுதுகிறவர்களுக்கு நாங்கள் வலிஞ்சு வரவழைக்கணும், அப்படித்தான் அது கவிதை வரும். அப்படி எழுதுறதுலே இவ்வளவு தூரம் தரமான கவிதைகளாக அதுவும் என்ற தமிழை கேள்வி ஞானத்தினால் மாத்திரம் கற்றறிந்த ஒருவர் என்ற அடிப்படையில் நானும் எங்களுடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் நவாஸ் அவர்களும் ஒரே கல்லூரி விவாத அணியிலே இருந்தவர்கள். எங்களுக்கு கூட இன்றைக்கு எப்போ போட்டால் இப்போ நான் உண்மையில் பெருமைப்பட்டுக் கொள்வது நீதியரசருடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவர் எழுதுகிற இப்பையும் மூத்த சட்டத்தரணிகள் ஹல்ஸ்டாஃபில் இருக்கிறார்கள் கண்டால் சி நவாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் பெரிசா ஆரம்பத்தில் ஆங்கில அறிவு பெரிசா படித்தாக்கில் இன்றைக்கு நான் கூட கொஞ்சம் கூட பாராளுமன்றத்திலேயும் கூட இன்னைக்கு கன பேர் நம்மட கட்சிக்காரர்கள் குறைபட்டு கொள்வாங்க என்ன சார் ஒரே இங்கிலீஷில் இருக்கீங்க இங்கிலீஷ்லேயும் சிங்களத்தில் இருக்கீங்கன்னுவாங்க. அது மற்ற உலகங்கிறது கொஞ்சம் பாலிமெண்ட் அடிக்கிற எல்லாருக்கும் பழம் கொண்டதுக்கு அவன் கொஞ்சம் அவன் பாஷையில் பேசினா தான் நல்ல முண்டு சிங்களத்திலையும் பேசுகிறேன் நீ இங்கிலீஷில் பேசுகிறதும் அதுக்காக நீ தமிழில் தான் நமக்கு தாய்மொழி எங்கேயும் பேசிக்கலாம். ஆனால் இந்த கேள்வி ஞானத்தால் நாங்கள் வாசிப்பு பழக்கத்தால் தான் எங்களோட தாய்மொழி அல்லாத மற்ற மொழிகளை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் நிசாம் அதுக்கு வித்தியாசமானார். அவர் சிங்களம் மூலம் கல்வி கற்று தேர்ந்த ஒரு ஆள் இப்போ தமிழில் கவிதை எழுதுகிறார் என்றது ஒரு பெரிய விஷயம். கவிதை என்பது இப்போ எங்களுக்கு சிங்களத்தில் கவிதை எழுத சொன்னால் கவிதை வராது, நாங்கள் பேசுவோம். அசீஸ்னா இங்கிலீஷில் நல்லா போயம் எழுதுவார், ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி டு ரைட் போயம்ஸ் இன் இங்கிலீஷ். பட் திஸ் இஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் நிசாம். ஐ எம் நாட் ஃப்ளட்டரிங் யூ, பட் இட் இஸ் இன் ஃபேக்ட் அ ரியல் அச்சீவ்மெண்ட் டு பி கன்சிடர்ட் அமாங் சொன்னார் விசித்திர பறவைகள் உண்டு. இந்த விசித்திர பறவைகள் குளத்துக்குள்ளே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது பெரிய விஷயம். அது கல்மனக்குடியில் இருக்கிற விசித்திர பறவைகளை செய்கிறேன்னா மிச்சம் கஷ்டம், என்ன ஒன்று ஒன்று கொத்தி போடும். அதனால் இந்த அச்சீவ்மெண்ட் ஆஸ் ஆக்சுவலி இஸ் அ ரியலி அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். என்ன கேள்வி ஞானதார் நான் இந்த லேட் லீடர் தலைவர் அஷ்ரஃப் கூட அவருடைய ஆங்கில அறிவு அவர் பிற்காலத்தில் பெற்ற விஷயந்தான் என்று வெளிப்படையாக சொல்லுவார். அவர் மச்சான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹுசேன் அதான் அவருக்கு ஆங்கிலத்துக்கு அவரை தூண்டுவிச்ச ஆள்னு அடிக்கடி பேசுவார்.
அது ஒரு அறிவு கருவூலம், அது வேறு விஷயம். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹுசேனோட கழித்த நாட்கள் நாங்கள் அவரோட ஹாஸ்பிட்டல் ரோடு சாய்ந்தமரது இல்லத்தில் நான் போய் இந்த தேர்தல் நிமித்தமாக நாங்கள் போய் மூட்டை கட்டிகிட்டு போய் நிற்போம். அந்த காலத்தில் எலெக்ஷன் நடக்கல, அப்போ அங்கே தான் தங்குற தங்கினா அந்த மனுஷனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து ஒவ்வொரு ஏரியாலேயும் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும், அங்குள்ள வழக்காரர்கள் சம்பந்தமான விஷயம், அங்குள்ள சொல்லாடல்கள் சம்பந்தமான விஷயம், அங்கிருக்கிற காணி ஊராக்களில் என்னென்ன இடங்களில் எந்தெந்த ஆக்களுக்கு காணி இருந்தது, அது விலாவாரியாக பேசக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருந்தார். மட்டுமில்லை, இங்கிலீஷ் ஷி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் இங்கிலீஷ். நான் இதையே கூட பார்ப்பேன், சாய்ந்தமரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் ரோடில் அவர் வீடு, நிறைய ஆட்கள் அவர் ஓய்வு பெற்றிருந்த டைமில் அவர்கிட்ட கடிதம் எழுதுக்காக, இங்கிலீஷில் கடிதம் எழுதுக்கு அவர் வர்றார், டைப்ரைட்டர் வச்சுக்கிட்டு டைப் பண்ணி கடிதம் கொடுப்பார். ஸோ ஹி வாஸ் மை லேட் லீடர்ஸ் இங்கிலீஷ் டீச்சர். எப்படி நாங்கள்லாம் இந்த கேள்வி ஞானத்தால் ஒரு மாற்று மொழியை கற்றுக்கொள்கிறோம், அதில் கொஞ்சம் தேர்ச்சி அடைகிறோம்ன்ற விஷயம் ஒருபுறம் இருக்க, நண்பர் நிசாம் இப்படி தமிழில் எழுதுவதற்கு பேசுவதற்கு, அவர் ஆரம்பத்தில் எங்களோட கட்சியில் அவரை நான் அரசியலுக்குள்ள என்ன எங்களோட தலைவர்கிட்ட ஒரு விதி, அவர் இருந்த காலத்தில் உறவினர் யாரும் அரசியலுக்கு வரப்படாம், இவருக்கு தடை. ஹக்கீம் நிசாம், நாங்கள் சொல்லோம் சார், நிசாம் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பொலிட்டிஷியன், நோஸ், வி கேன் பிரிங் ஹிம் இன் அண்ட் ஐ ஹவ் மேட் இட் அ டபு ஃபார் ஹிம், நோ பாலிடிக்ஸ் வைல் ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ். ரெண்டு, அவரை விட்டுவிடுங்க, லெட் இம் கோ அண்ட் டூ ஹிஸ் லீகல் ப்ராக்டிஸ். அவர் ஆசீர்வாதமானது இல்லை, அவர் சட்டத்துறையில் உச்சத்தை தொட்டுட்டார். ஸோ அந்த அடிப்படையில் எங்களோட அசீஸர் சின்ன ஒரு அங்கலாய்ப்பு வந்து கடைசியில் அவர் இதில் வருது. அதுக்கு நான் தான் அதுக்கான அந்த வழியை சமைச்சு கொடுக்கணும், அது நடக்கும் இன்ஷா. என்னை பொறுத்த மட்டும் இந்த விதமாக இவர் இப்படி எழுதுகிறார்ன்றது இப்போ தலைவர்ன்ற வகையில் எனக்கு ஒரு பெருமை. அடிக்கடி எங்களோட எழுத்தாளரும் கவிஞருமான மன்சூரே காதர், இப்படி இங்கே வந்திருக்கிற நிறைய பேர், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நிறைய இலக்கிய நிகழ்வுகளில் பங்கு கொள்கிற வாய்ப்பு, இந்த அரசியல்வாதிகளாக எங்களுக்கு இந்த புத்தக வெளியீடுகள் இலக்கிய வெளியீடுகளில் சந்திக்கிற வாய்ப்பு அடிக்கிற கிடைக்கும். அதில் ரமீஸையும் சோலைக்கிளியையும் அதனை உமா வரதராஜனையும் கரையோர மாவட்டம் சார்ந்த யாருடைய புத்தக வெளியீடாக இருந்தாலும் அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. அது உண்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவித்துவம் என்பது அந்த மண்ணில் பிறந்த ஆட்களுக்கு அவர்களுக்கு பரம்பரை ரீதியாகவே வந்திருக்கிற விஷயம். இந்த நாட்டார் பாடலில் பார்த்தாலே நல்லா விளங்கு, ஒரு படிப்பறிவும் இல்லாத ஆட்கள் இப்படியெல்லாம் ஒரு கவி உணர்வோடு இருந்திருக்கிறார்கள். கவி உணர்வு மட்டும் இல்லை, காதல் உணர்வும் அது மாதிரி. அப்படியான ஒரு சமூக கட்டமைப்பில் வளர்ந்தவர்கள் மத்தியில் கவித்துவம் துளிர் விடுவது என்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அல்ல. இருந்தாலும் இப்போ நாங்கள் கவிதைகள் சொல்லிவிட்டு வருவதில்லை, வந்துவிட்டு தான் சொல்லுகின்றன என்ற நிலைமைக்கு வராத கவிஞர்கள் என்றிருக்கிற நாங்கள் எல்லோரும் என்று நிசாமுடைய இந்த முதிர்ச்சி நிலையை கண்டு மிகவும் எருமாப்படைகிறோம் என்று சொல்லியவனாக நான் என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.